அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை மாமிஸ் கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, சஹருக்காக நான் வந்து மீன் குழம்பு வச்சுருந்தேன். அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மீன் குழம்பு ரெசிபி நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த குழம்புக்கு வந்து நான் ஊளி மீன் வாங்கியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஊளி மீன். குழம்புக்கு தனியாக எடுத்திருக்கேன். அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவுண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பொறிக்கிறதுக்காக மசாலா எல்லாம் தடவி ரெடியாக வச்சுருக்கேன். எப்படியும் சகருக்கு தான் நான் வந்து பொறிப்பேன். அப்போ தான் கொஞ்சம் சூடாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ இன்றைக்கி இந்த மீன் குழம்பு வந்து நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துலாம். இந்த மீன் குழம்புக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஊற வச்சு ஆக்குன ஊளி மீன் குழம்பு. இது நானே வச்சிருந்த பேர். டேஸ்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தக்காளி பழம் சேர்க்கணும். நான் வந்து ஒரே ஒரு தக்காளி பழம் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை. இதுக்கு வந்து மாங்காய் தேவைப்படும். அதான் பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், புளிப்பு டேஸ்ட்டு. அதனால் நல்ல பெரிய சைஸ் மாங்காய் வந்து ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். மீனையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஆக்கிற மீன் குழம்புலாம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் போட்டு கடைசியாக மீனை போடுவேன். அப்படி இல்லைன்னா கடைசியாக தாளிச்சு விடுவேன். இந்த மாதிரி ரெண்டு வகையாக பண்ணுவேன்னா, இன்றைக்கி இந்த தடவை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மீன் குழம்புக்கு மூணு கரண்டி அளவுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு பாதி அளவு தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வேணுன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னு. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலை வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ வந்து புளி கரைச்சி ஊற்றணும். ஏற்கனவே கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் என்னெல்லாம் சேர்த்துருந்தேன் அப்படின்னு. ஒரு தக்காளி பழம் அரைச்சி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, குழம்புக்கு தேவையான மசாலா தூள், அதுக்கப்புறம் கழுவி வச்சுருந்த மீன் சேர்த்துருக்கேன். உப்பு புளி கரைச்சி ஊற்றியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வச்சிடணும். எவ்வளோ நேரம் இது ஊறுதோ அந்த அளவுக்கு மீன் குழம்போட டேஸ்ட்டும் மீனும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 7 மணிக்கு ஊற வச்சுருந்தேன். நான் 9 மணிக்கு தானே குழம்பு வைப்பேன். அதனால் மீன் வந்து மசாலாவோட சேர்ந்து நல்லா ஊறட்டும் அப்படின்னு முன்னையே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரியாக ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே மீன் வந்து மசாலாவோட சேர்ந்து நல்லா ஊறியிருக்கும். இப்போ வந்து குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய கடாயை எடுத்திருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறேன். அப்போ தான் மீன் குழம்போட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு. 2 கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெந்தயம், அதாவது 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா தாளிக்கணும். கலர் கொஞ்சம் மாறணும், வெங்காயத்தோட கலர் அந்த அளவுக்கு நல்லா தாளித்ததுக்கப்புறமா. இப்போ இதுலேருந்து மீனை மசாலாவோட சேர்த்து நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதை அப்படியே ஒன்றும் இதில் சேர்த்துற வேண்டியது தான். இப்போ இந்த மீன் மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே எண்ணெயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மீன் வந்து உடையாது, ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய மீன் அப்படிங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிட்டேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ மசாலோட பச்சை வாசனை போய் மீன் நல்லா வெந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் வந்து தேவையான தண்ணி ஊற்றிட்டு இன்றைக்கி கொதிக்க விட்டுலாம். மாங்காவும் மீனும் நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பார்த்துடலாம். மாங்காய் வந்து முக்காசி அளவு வெந்துச்சு. இப்போ வந்து காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கரைச்சி வச்சுருந்த புளியும் மீதி இருந்ததே அதில் சேர்த்துட்டேன். நான் வந்து புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. முக்கியமாக இந்த குழம்புக்கு வந்து புளிப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் சேர்க்குறது வந்து தேங்காய் பால். இது கூட பார்த்திங்கன்னா 4 பல் பூண்டும் சேர்த்து அரைச்சி வடிகட்டி எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா தேங்காயோட பூண்டையும் சேர்த்து அரைச்சி அப்படியே சேர்த்துருவேன். அந்த மாதிரி இந்த குழம்புக்கு சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து சேர்த்தோம் அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அது வந்து நான் சகரில் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இது வந்து சகருடைய நேரம். மீன் வந்து மசாலா தடவி வச்சுருந்தேன், அதை வந்து பொறிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன். கையோட குழம்பையும் சூடு பண்ணிட்டேன். இப்போ கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு வந்து கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா குழம்புல சேர்த்துற வேண்டியதுதான். நான் எதுக்காக கருவேப்பிலை தாளித்து சேர்த்தேன் அப்படின்னா, அதோடய ஃப்ளேவர் வந்து இந்த குழம்புல சேரும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நிறைய மாங்காய் சேர்த்துருக்கோம், காரமும் சூப்பராக இருக்குதா, சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இனி அடுத்து தான் மீன் மட்டும் பொறிக்கணும். அதையும் பொறிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா சகருக்கான வேலையும் முடிஞ்சது. அவ்வளோதான், அல்ஹம்துலில்லாஹ் சகருடைய சாப்பாடு வேலை எல்லாமே முடிஞ்சுது. இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் இந்த ஊற வச்சு ஆக்குன இந்த ஊளி மீன் குழம்பு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் தான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். குழம்புடைய டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதோட பார்த்திங்கன்னா மீன் வந்து ரொம்ப நேரம் வதக்கினேன் இல்லையா, கொஞ்சம் கூட உடையவே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக எனக்கு இந்த மாங்காவோட டேஸ்ட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா மாங்காய் வந்து நல்லா புளிப்பாக இருக்கும், அது கூட காரமும் உப்பும் சேர்ந்தோடனே டேஸ்ட் இன்னும் அதிகமாகவே இருந்துச்சு.
இன்றைக்கி சகர் சாப்பாடு அழகம்னு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்னோடய ஸ்டைல் ஆக்குன்னா இந்த உறவு வச்சாக்குனா உளி மீன் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.